தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உலகை வெல்லும் இளைய தமிழகம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 100 கலை மற்றும் அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் அமைக்க ரூபாய் 200 கோடி ஒதுக்கீடு. கவிஞர் ஸ்நேகன் தொடுத்த மோசடி வழக்கில் பாஜக நிர்வாகியான நடிகை ஜெயலட்சுமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். திரைப்பட பாடலாசிரியர் ஸ்நேகனின் அறக்கட்டளையின் பெயரில் நடிகை ஜெயலட்சுமி சமூக வலைதளம் இணையம் மூலம் பணம் பெற்று வருவதாக சென்னை காவல் ஆணையரகத்தில் கடந்த 2022 புகார் அளித்தார். ஜெயலட்சுமியும் ஸ்நேகன் மீது புகார் அளித்தார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி ஜெயலட்சுமி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அந்த வகையில் ஜெயலட்சுமியின் வீட்டில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். 5 மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஸ்நேகம் பவுண்டேஷன் பெயரில் ஜெயலட்சுமி மோசடி செய்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ஜெயலட்சுமியை கைது செய்த காவல்துறையினர் ஸ்நேகம் பவுண்டேஷன் அறக்கட்டளையின் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். வழக்குங்கிறது நமக்கு தெரியும், நம்ம ஊர்ல எப்படி நடக்கணும், எப்ப தொடங்கினா எப்ப முடியும். ஆனா இந்த மாதிரி வழக்கெல்லாம் 1 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்டவர்களும் நானும் உட்கார்ந்து இதை முடிச்சிருக்கலாம். இதுக்கான வழிமுறையை நானே ஏற்படுத்தினேன். 2 முறை கமிஷன் ஆஃபீஸுக்கும் நான் போனேன். உட்காந்து பேசும்பொழுது எனக்கு கமிஷன் ஆஃபீஸ்லேயும் ஒத்துழைப்பு கிடைக்கல, இவங்க அட்வொகேட் சைடுலையும் எனக்கு ஒத்துழைப்பு கிடைக்கல, இவங்க சைடுலையும் எனக்கு ஒத்துழைப்பு கிடைக்கல. இதை நீதிமன்றம் சென்று அதன்படி நம்ம வந்து நம்மளுக்கான நீதியை பெறலான்னு போனேன். அது இன்னைக்கு நடந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உலகை வெல்லும் இளைய தமிழகம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 100 கலை மற்றும் அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் அமைக்க ரூபாய் 200 கோடி ஒதுக்கீடு.